நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கன்வெர்ட் பைனரி நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ பைனரி நம்பர் என்ன 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 கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இதான் பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பைனரி நம்பரை வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க பைனரி நம்பரை ஆக்டல் நம்பரை மாற்றணும். ஆக்டல் நம்பரோட பைனரி நம்பர் வந்து கொடுத்துருக்க நம்பர் இதுதான். ஆக்டல் நம்பருக்கு 8 டிஜிட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ 2 2 2 3 வந்து 8, 2 3 வந்து 8, இப்போ 3 டிஜிட்ஸ் தான் நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ ஹோல் நம்பரை வந்து லெஃப்ட் டு ரைட்டில் டைரெக்ஷனில் பிரிக்கணும். டெசிமல் நம்பரை இந்த டெசிமல் நம்பரை இந்த டைரெக்ஷனில் பிரிக்கணும். ரைட் டு லெஃப்ட் டைரெக்ஷனில் ஹோல் நம்பரை பிரிக்கணும். டெசிமல் நம்பரை லெஃப்ட் டு ரைட் டைரெக்ஷனில் பிரிக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் 3 வந்து பிரிக்கணும். இங்கே டெசிமல் டிஜிட் வந்து 3 நம்பர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை அப்படியே போட்ட வேண்டியதுதான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அது 010, அடுத்து 011, அடுத்து 010 010 இந்த சைடு 0 லெஃப்ட் ஹேண்டில் ஆட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்டில் 0 ஆட் பண்ணிக்கலாம், இன் பிட்வீனில் 0 ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து டெசிமல் ஈக்குவலண்ட்டு நம்ம வந்து பிரிச்சிடணும். 2 3 2 5 டெசிமல் ஈக்குவலண்ட்டு ஆன்சர் வந்து 232.5. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பைனரி நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம வந்து பிரிக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இது வந்து போனது ஆக்டல் நம்பர் பார்த்தோமா, ஆக்டல் நம்பர் பார்த்தோம். இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னா 4 4 பிடிக்கணும். ஏன்னா 16 இல்லையா, நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு வந்து d = 16. இது வந்து பைனரி நம்பர், d = 2. ஸோ இப்போ வந்து 16 2 எழுதணும். 2 எழுதினா 4 வரும். அப்போது எத்தனை நம்பரை பிரிக்கணும் அப்படின்னா 4 4 நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ 4 4 நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ கொடுத்துருக்க நம்பரை 4 4 பிரிக்கணும். இப்போ 01 ரைட் சைட்லேருந்து, அதே மாதிரி தான் அகெயின் ரைட் டு லெஃப்ட்டு தான் நம்ம வந்து பிரிக்கணும். 1 0 1 0 4 நம்பரு, திரும்ப 1 1 0 1 4 நம்பரு, திரும்ப 1 1 1 இங்கே 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 0 1 ஆட் பண்ணிக்கிறோம் இந்த லெஃப்ட் ஹேண்டில். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவலண்ட்டாக மாற்றணும், ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். இது வந்து நம்ம வந்து டெசிமல் நம்பர் 5, இது டெசிமல் நம்பர் 11, டெசிமல் நம்பர் 11. ஓகேவா? டெசிமல் நம்பர் 11, இது டெசிமல் நம்பர் 7 பிரச்சனை. ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னால் நம்ம 9 வந்து 10 கீழே இருந்தால் தான் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது 10 மேலே போயிடுச்சுன்னா ABCDEFன்னு போடணும் இல்லையா? இப்போ 11 ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் வந்து பி, 7 10 கீழே தான் இருக்குது, 7 அப்படியே எழுதிக்கலாம், 5 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? 7B5B16. ஸோ இதுதான் வந்து பைனரி நம்பரை எப்படி ஹெக்ஸாடெசிமல் நம்பரை மாற்றுறதுங்கிறதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்லைட் போடாமா? புரியுதா? அடுத்த ஸ்லைட் போடலாமா? இது வந்து பைனரி நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ நான் வந்து போன ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டெசிமல் கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹோல் நம்பரை இந்த டைரெக்ஷன்லேயும் பிரிக்கணும். இது வந்து டெசிமல் நம்பரை இந்த டைரெக்ஷனை பிரிக்கணும் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஹோல் நம்பரை வந்து இந்த டைரெக்ஷனை பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் எடுத்துக்கோங்க, 1 1 0 1 இந்த 4 நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அடுத்து 1 0 0 இந்த 4 நம்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து 1, இது வந்து பீனால் நமக்கு என்ன 11 வந்து டெசிமல் ஈக்குவல் வந்து பி. ஸோ இது வந்து 1 இங்கே இருக்குது, மிச்சம் 3 0 நமக்கு வேணும், 3 நம்பர் வேணும். அப்போ தான் 4 பிரிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு 3 0 ஆட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த தப்பும் இல்லை, மிடில் 0 ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 1000 வந்து டெசிமல் ஈக்குவல் வந்து 8, 11 டெசிமல் ஈக்குவல் வந்து பி, 1 வந்து டெசிமல் ஈக்குவல் வந்து 1 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் என்ன வருது, 1B.8/16. ஸோ இதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர், பைனரியோட ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவல் நம்பர். ஓகே, புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? ஆக்டல் டு பைனரி. இப்போ வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டல் நம்பரை பைனரி நம்பரை மாற்றுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டல் நம்பர்னா 55 அதை வந்து பைனரியாக மாற்றணும். நான் ஏற்கனவே இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பைனரியை ஆக்டலாக மாற்றும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆக்டல் நம்பரோட டிஜிட்ஸ் வந்து 8, அப்போ 2 2 4 3 வந்து 8, அப்போ 3 3 பைனரியாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ஆக்டல் நம்பராக மாற்றணும். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஆக்டல் டு பைனரினாலும் அதே தான். ஸோ 8 இங்கே இருக்கு இல்லையா, 8 8 2 3 வந்து 8. ஸோ இந்த 3 டிஜிட்ஸை நம்ம வந்து
இப்போ அந்த மாதிரி எழுதணும். இதை 55 அப்படின்னா ஒரு ஒரு டிஜிட்டாக நம்ம 3 டிஜிட்ஸாக எழுதணும். இப்போ 101 அப்போ வந்து 5, 101 அப்படிங்கிறது 5. ஸோ இந்த நம்பரை வந்து சேர்த்து எழுதிக்கணும். 101 101 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பைனரி ஈக்குவலன்ட், அதாவது ஆக்டல் நம்பரை நம்ம பைனரியாக மாற்றியாச்சு. புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? இப்போ ஆக்டல் டு பைனரி, இப்போ இன்னொரு டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம போடுறோம். டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 37.6 base 8. இது பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும், ஒரு நம்பரை பிரித்து பிரித்து தனியாக ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. இப்போ டெசிமல் நம்பரை இப்போ எப்போவுமே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க, அதான் நமக்கு வந்து சேஃப்டி. 6 வந்து பைனரியை மாற்றிக்கோங்க, 110. 7 வந்து பைனரியை மாற்றிக்கோங்க, 3 வந்து பைனரியை மாற்றிக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டில் 0 வந்துச்சுன்னா அதை விட்டுடலாம். ஓகேவா? நம்ம போடும்போது வேணால் 0 சேர்த்துக்கலாமே ஒழிய, எழுதும்போது நம்ம இந்த ரைட் லெஃப்ட் ஹேண்டில் நமக்கு 0 தேவையில்லை. ஸோ ஓகேவா? 111.110 base 2 பைனரினா பேஸ் 2. ஓகேவா? ஸோ இது மாதிரி எழுதணும். அது வந்து ஆக்டல் டு பைனரி. புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? அடுத்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அப்படின்னா இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல் என்ன, 3FD base 16. இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹெக்ஸாடெசிமல் வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து டி இஸ் ஈக்குவல் டு 16 ஏற்கனவே நமக்கு தெரியும். அதுவும் 2 பவரில் எழுதணும் அப்படின்னா 2 பவர் 4. இப்போ 4னா 4 4 டிஜிட்ஸாக நம்ம வந்து பிரித்து பைனரி ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். இப்போ அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் பைனரியை 4 4 டிஜிட்ஸாக பிரித்து எழுத வேண்டியதுதான். இப்போ டி அப்படின்னா அதுக்கு பைனரி ஈக்குவலன்ட்டு 1101. எஃப்னா பைனரி ஈக்குவலன்ட் வந்து 111111. இது வந்து 15. ஓகேவா? இது வந்து 15, அதுக்கு வந்து பைனரி ஈக்குவல். 3னா 0011. ஓகேவா? இது வந்து டி அப்படின்னா 13 13க்கு வந்து பைனரி ஈக்குவலன்ட் வந்து 1101. இதெல்லாம் சேர்த்து எழுத வேண்டியதுதான். இப்போ அந்த லெஃப்டில் உள்ள 0 நம்ம வந்து விட்டுறணும். விட்டுட்டு 1111 11 சிக்ஸ் ஒன்ஸு, திரும்ப அகெயின் ஒரு 1101 base 2. இதுதான் வந்து கன்வெர்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? நெக்ஸ்ட் இதே ஹெக்ஸாடெசிமல்லையே பாயிண்ட் வச்சு வர நம்பரை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி பார்க்கலாம். 5A9.B4 அதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர், அதை பைனரியாக மாற்றணும். இப்போ சேம் அதே மாதிரி 2 பவர் 4ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 4 4 டிஜிட்ஸாக பிரித்து எழுதணுங்கிறது நமக்கு தெரியும். 4 4 டிஜிட்ஸ்னால் 4க்கு வந்து 0100, பிக்கு வந்து 1011, 9க்கு வந்து 1001, ஏனா நமக்கு வந்து 10 நமக்கு தெரியும். 10க்கு பைனரி ஈக்குவல் வந்து 1010, 5க்கு வந்து 101. இப்போ 4 நம்பராக இருக்கணும் இல்லையா? அது 4 நம்பர் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே 0 சேர்த்துக்கிறோம். புரியுதா? அதே மாதிரி இங்கே 4 100 நமக்கு தெரியும், 100 நமக்கு தெரியும் 4, இங்கே 0 சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா 4 4 எழுதும்போது இங்கே 0 போட்டு தான் ஆகணும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல 0 வந்து பாசிபிள், இந்த இடத்துல 0 வந்து பாசிபிள். எப்பவுமே வந்து ரைட் ஹேண்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் 0 போட சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கேஸுக்கு, அதாவது ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, ஆக்டல் டு பைனரி, அந்த மாதிரி வரும்போது இந்த 0 4 வந்து 4 4 டிஜிட்ஸாக மாற்றுறதுக்கு இங்கே 0 போட்டு தான் ஆகணும். இது வந்து அந்த மெத்தடில் வராது. புரியுதா? ஸோ பி அப்படின்னா அது 4 4 நம்பரை மாற்றிட்டு இங்கே லெஃப்டில் வர 0 விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? லெஃப்டில் வர 0 விட்டுருங்க, ரிமைனிங் அப்படியே எழுத்து எழுத வேண்டியதான். 1011 01 01 0 1 0 0 1 0 1 0 1 0 0 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடணும். பேஸ் 2 அப்படின்னு போடணும், பைண்டிங்கிறதுனால பேஸ் 2னு சொல்லி எழுதணும். ஓகேவா? புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஆக்டல் நம்பரை வந்து பைனரி நம்பராக மாற்றணும், அகெயின் பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். எப்படி வந்து ஆக்டல் நம்பரை ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றுறது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆக்டல் நம்பர் டு பைனரி பார்த்துருக்கோம் இல்லையா? ஆக்டல் நம்பர் டு பைனரி வந்து இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்லைட்லாம் பாருங்கள். இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி பார்த்தோம், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு பைனரி பார்த்தோம் இல்லையா? ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், அதாவது பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஆக்டல் நம்பர் அண்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், பைனரி டு எல்லா நம்பர் சிஸ்டம், எல்லா நம்பர் சிஸ்டமெலாம் மாற்றுறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எல்லா நம்பர் சிஸ்டமையும் பைனரியாக மாற்றுறது நம்ம பார்த்தோம். ஆனால் அதாவது அந்த நம்பர், அதாவது ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் நம்ம பார்க்கல இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஆக்டல் நம்பர் அதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா பைனரியாக மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த பைனரி நம்பரை
ஹெக்ஸாடெசிமலாக மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜர். இப்போ நான் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஆக்டல் நம்பர் டு பைனரி. ஆக்டல் நம்பர் டு பைனரினா இப்போ என்ன என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, ஆக்டல் 615 base 8. ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன் டூ பவர் 3 தான் வந்து 8. இப்போ 3 டிஜிட்ஸாக நம்ம வந்து பிரித்து எழுத வேண்டியது தான். ஓகேவா, 5 3 டிஜிட்ஸாக பிரித்து எழுதணும். 1 இங்கே நான் 0 ஆட் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல நீங்கள் வெறும் 1 மட்டும் போடக்கூடாது, இங்கே 3 டிஜிட்ஸாக ஆக்கணும். 001 போடுங்க, 110. இப்போ அப்படியே சேர்த்து எழுதிடுங்க, 110001101 base 2. ஓகேவா, இது வந்து ஸ்டெப் 1 தான், பைனரியாக மாற்றியாச்சு. ஆனால் நமக்கு என்ன மாற்றணும், ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க ஆன்சரை அப்படியே நீங்கள் ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன டோட்டல் நம்பர் டிஜிட்ஸ் நமக்கு என்ன, இது வந்து 16 அப்படின்னா 2 பவர் 4 அப்படின்னா 4 டிஜிட்ஸை பிரித்து எழுதணும் இல்லையா. ஸோ அந்த கொடுத்துருக்க அந்த பைனரி நம்பரை 4 டிஜிட்ஸாக ரைட் டு லெஃப்ட் போட்டு எழுதிட்டிங்கன்னா, ரைட் டு லெஃப்ட் இந்த டேரக்ஷனில் பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் 1101 எடுத்துக்கோங்க, இந்த சைட்லேருந்து இந்த சைடு 0001 இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 மட்டும் தனியாக நிற்கும். இந்த 1 தனியாக நிற்கும் போது ரைட் எண்டில் 0 ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 3 0 ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும்னா என்னது, நான் 10 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 10 10 மேலே இருந்துச்சுன்னா ஹெக்ஸாடெசிமலில் ABCDEFன்னு போடணும். இல்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து 1 ஈக்குவலன்ட்டு, இதுக்கு வந்து 8 ஈக்குவலன்ட்டு, இதுக்கு வந்து டி ஈக்குவலன்ட் 13. ஓகேவா, இது இப்போ 13 தான் டெசிமல் ஈக்குவலன்ட்டு. டெசிமல் ஈக்குவலன்ட்டு நம்ம வந்து டியாக எழுதிக்கலாம் ஹெக்ஸாடெசிமலில். ஸோ ஆன்சர் என்ன, 18D base 16. இது ஆன்சர். இது ஆன்சர் எழுதக்கூடாது, இது இன்டர்மீடியட் ஆன்சர், இன்டர்மீடியட்டில் வந்த ஆன்சர். இந்த ஆன்சரை திரும்பவும் ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன, 18D 16 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, புரியுதா? அடுத்த ஸ்லைடு போகலாமா? ஸோ ஆக்டல் நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல், இது வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க நம்பர் ஹோல் நம்பர் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே பாயிண்ட் வச்சு திரும்ப அதே மாதிரி இப்போ பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இப்போ ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆக்டல் நம்பரை என்ன பண்ணணும், ஆக்டல் நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு. இது வந்து ஆக்டல் நம்பருங்கிறது நமக்கு வந்து தெரியும், 2 பவர் 3. அப்போ 3 3 பிரித்து எழுதணும். ஓகேவா, 3 3 பிரித்து எழுதணும். இப்போ 4 3 3 பிரித்து எழுதுறீங்க, 3 வந்து 3 3 பிரித்து எழுதுறீங்க. இந்த இடத்துல 0 மஸ்ட்டு, 1 நிப்பாட்டக்கூடாது, 3 ஆக்கணும். அதை 3 டிஜிட்ஸ் ஆக்கணும். 4 வந்து 100, 5 வந்து 10. இல்லை 3 டிஜிட்ஸாக இதை இருக்குது, இதில் மட்டும் நமக்கு வந்து 2 டிஜிட்ஸாக இருக்குது. 1 பைனரி ஈக்குவலன்ட்டு, அதுக்கு 0 நம்ம வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும். ஓகேவா, சாரி லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்திருக்க ஆன்சர் 1101.0110 base 2. இது வந்து பைனரி மட்டும் தான் கிடச்சிருக்கு. திரும்ப இதை ஹெக்ஸாடெசிமல் மாற்றணும். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து 2 பவர் 4 அப்படின்னா 4 டிஜிட்ஸாக எழுதணும். இப்போ கொடுத்துருக்க நம்பரை 4 டிஜிட்ஸாக பிரிக்கணும். இப்போ 001, இது வந்து எப்படி டெசிமலுக்கு அப்புறம் உள்ளது எப்படி பிரிக்கணும்னா, டெசிமலுக்கு அப்புறம் உள்ளதை ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு, டெசிமல் ஹோல் நம்பரை ரைட் டு லெஃப்டாக பிரிக்கணும். ஹோல் நம்பரை இந்த சைடு பிரிக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் இந்த சைடு பிரிக்கணும். ஓகேவா, ஹோல் நம்பரை ஃபஸ்ட்டு பிரிங்க, 0011, இது ஒரு 4 டிஜிட் நம்பர். அடுத்து 01, இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கோங்க, 00 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கணும், 011111. திரும்ப இங்கே 2 0 இருக்குது, திரும்ப அகைன் ஒரு 2 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து டெசிமல் நம்பரை இந்த சைடு 4 பிரிக்கணும், இன்டிஜர் நம்பரை இந்த சைடு வந்து 4 பிரிக்கணும். இந்த சைடுனா அதாவது ரைட் டு லெஃப்ட், இது லெஃப்ட் டு ரைட். ஓகேவா, பிரிச்சுட்டு இதை வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றிடணும். இப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னா 10 கீழே தான் பிரச்சனை இல்லை இல்லையா. இப்போ 07 பிரச்சனை இல்லை, இங்கே வந்து சி 12 நமக்கு வந்து சி, இங்கே சி வந்துடும். இங்கே வந்து 2 10 2. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து சார்ட்டு போட்டு பைனரி நம்பர் வந்து எப்படி வந்து டெசிமல் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறதுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 10 2. ஓகேவா, இந்த ஆன்சர் வந்து 2C.7 base 16. இதான் நமக்கு ஆன்சர். இது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து 3 டிஜிட்டாக பிரிக்கணும், அப்புறம் 4 டிஜிட்டாக பிரிக்கணும். இது வந்து ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலுக்கு வர ரூல். ஓகேவா, புரியுதா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? இப்போ ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல்,
இதுவும் அதே மாதிரி தான், ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றணும், நெக்ஸ்ட் பைனரி வந்து ஆக்டலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து ஹெக்ஸாடெசிமலில் பைனரியாக மாற்றணும், நெக்ஸ்ட் பைனரி நம்பரை ஆக்டலாக மாற்றணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமலில் ஆக்டல் நம்பரை பைனரியாக மாற்றணும், அப்புறம் பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலில் மாற்றணும் இல்லையா. ஸோ இங்கே அப்படியே வந்து ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல்னு கேட்கும்போது ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பைனரியாக மாற்றணும், நெக்ஸ்ட் பைனரி நம்பரை ஆக்டலாக மாற்றணும். ஓகே, மாற்றணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா, அடுத்த ஸ்லைட் போகலாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் போனே இல்லையா, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம, ஏற்கனவே 16 டிஜிட்ஸ் நமக்கு தெரியும். அப்போ 2 power 4 இல்லையா, 2 power 4 அப்படின்னா 4 டிஜிட்ஸாக பிரித்து எழுதணும். இப்போ பிஏ வந்து 4 டிஜிட்ஸாக வந்து எழுதணும். ஓகேவா, பியோட பைனரி வேல்யூ 5 பைனரி வேல்யூ 101. இதை 4 டிஜிட் ஆக்கிறதுக்காக இங்கே 0 போட்டிருக்கோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து 2 பைனரி வேல்யூ 10, அதுக்கு 4 நம்பர் ஆக்கிறதுக்காக நம்ம இந்த சைடு 00, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் 00 போடுறது தப்பில்லை, ஒரு நம்பருக்கு அதை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் 00 போட தப்பில்லை, ஆனால் ரைட் சைடு நம்ம 0 போடக்கூடாது, ஹோல் நம்பருக்கு மட்டும். ஓகேவா, டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடில் 0 போடணும், பட் இன்டிஜர் நம்பர் ஹோல் நம்பருக்கு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் 0 ஆட் பண்ணணும். இப்போ இதான் வந்து ஒரு நம்பருக்கும் பண்ணணும், அது வந்து மெயின் திங். ஸோ வர ஆன்சர் எடுத்து எழுதுறீங்க, 0010101011 base 2. இந்த பைனரி நம்பரை திரும்ப ஆக்டலாக மாற்றணும். ஆக்டலுக்கு நமக்கு என்ன டிஜிட்ஸ் இருக்குது, ஆக்டலுக்கு 2 power 3. அப்போ 3 டிஜிட்ஸாக இப்போ பிரித்து எழுதணும். 3 டிஜிட்ஸாக இப்போ வந்து ஹோல் நம்பருங்கிறதுனால நம்ம எந்த பக்கம் எழுதணும், ரைட் டு லெஃப்ட். அப்போ 011 ஒரு 3 டிஜிட்டு, நெக்ஸ்ட் அகெயின் 011 ஒரு 3 டிஜிட்டு, அது 001 ஒரு 3 டிஜிட்டு, 001 வந்து ஒரு 3 டிஜிட்டு. இது வந்து டெசிமல் ஈக்குவலண்ட்டாக எழுதணும், அதாவது ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக எழுதணும். ஆக்டல் ஈக்குவல் அப்படின்னா 0 to 7. ஆக்டலுக்கு நமக்கு என்ன எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 8 டிஜிட்ஸ் வந்து 0 to 7. அப்போது 7 கீழே இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, 7 மேலே இருந்தால் 10 அப்படின்னு எழுத ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 7 கீழே இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம், 3 3 1 1. ஸோ 1 1 3 3 base 8. இதான் வந்து ஆக்டல் நம்பர். இப்படி தான் வந்து ரெண்டு ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி போடணும். ஓகே, புரியுதா, அடுத்த ஸ்லைட் போகலாமா. ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சு வர ப்ராப்ளம். டெசிமல் பாயிண்ட் வச்சு வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, B2.A1 base 16. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் கொடுத்துருக்காங்க. அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு பைனரியாக மாற்றிட்டு அப்புறம் ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். ஸ்டெப் 1 என்ன, பைனரியாக மாற்றணும். பைனரி 16 2 power 4 இல்லையா, அப்போ வந்து 4 டிஜிட்ஸாக இப்போ பிரிக்கணும். 1 வந்து 4 டிஜிட், இப்போ 1 போட்டாச்சு, இதுக்கு 3 0 வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் ஒரு நம்பருக்கும், ரைட் சைடில் ஆட் பண்ணக்கூடாது, புரியுது இல்லையா. இப்போ ஏக்கு ஏனால் நமக்கு வந்து 10 பைனரி ஈக்குவலண்ட் வந்து 1010, அப்படி 4 நம்பர் இருக்குது போட்டுக்கலாம். இப்போ 2 அப்படின்னா 10 தான், லெஃப்ட் ஹேண்டில் ஆட் பண்ணுறோம், 0 ரைட் ஹேண்டில் கிடையாது. ஓகே, அதை பார்த்துக்கோ, ஒவ்வொரு நம்பருக்கு அதை பண்ணணும். பி அப்படின்னா நமக்கு வந்து 11, பி 11 பைனரி ஈக்குவலண்ட் வந்து 1011. இப்போ ரிமைனிங் எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிடுங்க, 1011 0010.1011 0000 1 base 2. இது வந்து ஸ்டெப் 1, இது பைனரி நம்பராக மாற்றிருக்கோம். அடுத்து வந்து நம்ம என்ன தான் மாற்றணும், ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து மாற்றணும். ஆக்டல் ஈக்குவலண்ட்டாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ பைனரி நம்பர் ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கிட்டு ஆக்டல் நம்பருங்கிறதுனால இப்போ 2 power 3 தான் ஆக்டல் இல்லையா, இப்போ 3 டிஜிட்டாக பிரித்து எழுதணும். கொடுத்துருக்கிறத 3 டிஜிட்டாக, அதாவது ஹோல் நம்பர் எல்லாம் நம்ம வந்து இந்த சைடு பிரித்து 3 பிரிக்க ஆரம்பிக்கணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது இந்த சைடு 3 பிரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இதை ஹோல் நம்பரெல்லாம் இந்த சைடு பிரிக்க ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து 010, ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை பிரிச்சுடுங்க, இந்த 3 நம்பர். அடுத்து 011 இந்த 3 நம்பர். நெக்ஸ்ட் 01 மட்டும் இருக்கும், அதில் வந்து 0 வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஆட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்டில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே இங்கே வந்து ரைட் லெஃப்ட் டு ரைட் பிரிக்க ஆரம்பிக்கணும். டெசிமல் நம்பருக்கு அப்புறம் உள்ளதை லெஃப்ட் டு ரைட் பிரிக்க ஆரம்பிக்கணும். பிரிக்க ஆரம்பித்தா வந்து 101 3 பிரித்தாச்சு, நெக்ஸ்ட்டு 0000 30, நெக்ஸ்ட்டு 01 ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆக்டல் ஈக்குவலண்ட், ஸோ 7 கீழே இல்லைன்னா 7 கீழே 8 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ 8 கீழே இருக்குது எல்லாமே. ஸோ ஓகே, 2 0 5 2 6 2. இப்போ எடுத்து எழுதும்போது 262.502 base 8 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, புரியுதா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திடுங்க. தேங்க்யூ.